ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரபியுடைய விசாரணை நேரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சஹி முஸ்லிமில் 7406 என்ன சொன்னார்கள் என்றால், ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் ஹூசிப யௌமல் கியாமத்தி உத்திப, மறுமை நாளில் விசாரணை எவருக்கு நடத்தப்படுகிறதோ அவருக்கு தண்டனை கிடைக்கும். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி எப்படி விசாரணை நடத்தப்பட்டாலே அவர் நரகத்தில் தண்டனை பெறுவார். விசாரணை நடக்காட்டி தான் சொர்க்கம் என்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் வருது, மன் ஹூசிப உத்திப, யாருக்கு விசாரணை நடக்கிறதோ அவர் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்கிறார்கள். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு கேக்குறாங்க, ஃபகுல்து அலைஸ கத் கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வு தஆலா இப்படி சொல்லலையா, ஃபஸௌஃப யுஹாஸப ஹிஸாப யஸீரா, முஃமினை பொறுத்த வரைக்கும் இலகுவான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா சொல்லலையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபியுடைய வார்த்தையை விளக்கப்படுத்தி கேட்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ தாலிகல் ஹிஸா, அது நீங்கள் கருதுவது போன்ற விசாரணை அல்ல, இன்னமா தாலிகல் அர்த், அது எடுத்துக்காட்டல் மட்டும்தான், செஞ்சியா செஞ்சியான்னு இறைவன் கேட்பான் வேலைட்டானே அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டல் அவனுக்கு நடக்கும். அதுதான் மூமினுக்கு நடக்கக்கூடிய விசாரணை, அதாவது விரிவாக ஆழமாக அப்படி விசாரிக்க ஒருவர் பட்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார், நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். மூமின் இறைவன் மன்னிக்க நாடிட்டா லேசான ஒரு விசாரணை என்ன செய்வான் அவனுக்கு வைப்பான். அந்த லேசான விசாரணை எப்படி இருக்கும், இலகுவாக இந்த மாத அளிக்கல் அருள் காட்டி விட்டு போகின்றது போன்ற ஒரு விசாரணையாக என்ன செய்யும் அது இருக்கும். விசாரணை என்பது அப்படி அல்ல, அண்டு ஒன்றுவாக பிரித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் விசாரிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.